வாழ்க வளமுடன் நண்பர்களே, நான் இக்ராம். தினமுமே நல்ல செய்திகளை மட்டுமே கேளுங்கள், நாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். நண்பர்களே, நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் நம்ம என்ன சாப்பிட்றோம் அதில் என்னென்ன பயன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு சாப்பிட்டோம் என்றால் நமக்கு தேவைப்பட்டதை மட்டுமே நாம் சாப்பிடலாம். அப்பொழுது நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாகவே இருக்கும் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த உணவை பற்றி அந்த பயன்களை பார்க்க போகிறோம் என்றால் பூண்டு, பூண்டினுடைய பயன்களை வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை மட்டுமே பார்த்து நீங்கள் தயவுசெய்து நம்பாதீங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து ஹெல்த் வீடியோஸையுமே வந்து நீங்கள் பார்க்குறதோட உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்டையுமே வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உண்மைதானவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி உண்மைதான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கூட வந்து நீங்கள் நம்பலாம் நண்பர்களே. ஏனென்றால் எல்லாமே வந்து ரெஃபரன்ஸோடு தான் வந்து பண்ணுறோம். நீங்களும் ஒரு முறை டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி கார்லிக் எடுக்கிறதுனால பிபி கண்ட்ரோல் செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிபி அதிகமாகாமல் கட்டுப்பாட்டிலே வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கெட்ட கொழுப்பை கரைத்து விடுகிறது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்தது நான்வெஜ்ஜோ அல்லது டீப் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் ஏதாவது வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துக்கு அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு பல் பூண்டை வந்து சாப்பிடலாம். அது வந்து உங்களுக்கு அந்த நான்வெஜ்ஜையும் சரி இல்லை அதிகமாக எண்ணெய் சேர்க்கப்பட்ட உணவுகளையும் சரி சீக்கிரமாகவே ஜீரணமாக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சின்ன குழந்தைகளுக்கு வந்து இப்போ எல்லாமே டான்சல் கட்டி எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து குறைக்கிறதுக்கு இந்த கார்லிக் வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக டான்சல் கட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான பாக்டீரியானால தான் வந்து உருவாகுது. அதோடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா ஹீமோலிட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வகையான பாக்டீரியானால தான் அந்த டான்சல் கட்டிகள் உருவாகிறது. ஸோ நம்ம பூண்டு சாருடன் பூண்டை வந்து அரைச்சி அதில் சாராக எடுத்து அந்த சாரோட தேனை கலந்து ஸோ இந்த கார்லிக் ஹனியை டெய்லியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த டான்சல் கட்டினால் பாதிக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கொண்டால் அந்த டான்சல் கட்டியும் வந்து குணமாகும் என்கிறார்கள். இதை கண்டிப்பாக மருத்துவரிடம் கலந்தாலோசித்து விட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பெண்களுக்கு சீரற்ற மாதவிடாய் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி பல பேருக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து சீராக்க வேண்டும் என்றால் நீங்கள் தினமுமே ஒரு பல் பூண்டை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது ஆண்களுக்கு ஆண்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது, அதற்காகவும் ஒரு பல் பூண்டை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது கேன்சர் செல்ஸை வந்து உருவாகாமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து கேன்சர் செல்லை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய இன்றைக்கி ஜங்க் ஃபுட்ஸ்னால தான் வந்து நமக்கு இம்யூனிட்டி பவர் எல்லாமே குறைஞ்சி கேன்சர் செல்ஸ் எல்லாமே அதிகமாகி நமக்கு அங்கங்கே கேன்சர் கட்டிகள் வந்து விடுகிறது. ஆனால் இந்த கார்லிக் எடுத்துக்கிறதுனால கேன்சர் செல்ஸ் வந்து உருவாகாமல் தடுக்கிறது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்தது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்தே வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு நாளைக்கு ஒரு பல் பூண்டாவது எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே. நம்ம கார்லிக்கில் சரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே வந்து இவ்வளோ சொல்லியிருக்காங்களே, நம்ம அதில் என்னென்ன தான் வந்து மூலப்பொருட்கள் இருக்கிறது அப்படின்ற வந்து பார்த்தோம்னா பாஸ்பரஸ், செலினியம், ஜிங்க், அயன், காப்பர் இப்படின்ற மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்தது விட்டமின் ஏ, பி அண்டு சி எல்லாமே இருக்குது நண்பர்களே. அடுத்தது நீங்கள் மலைப்பூண்டுன்னு சொல்லக்கூடிய பெரிய வகை பூண்டை வந்து உபயோகிக்காதீங்க. அந்த காலத்தில் வந்து நாட்டு பூண்டுன்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து சின்ன பூண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உரிக்கிறதுக்கு தான் வந்து கஷ்டமாக இருக்கும் நண்பர்களே. ஆனால் அதில் தான் வந்து காரத்தன்மையும் அதிகமாக இருக்கும், சத்துக்களும் அதிகமாக இருக்கிறதுன்னு வந்து நாட்டு மருத்துவத்தில் சொல்கிறாங்க. அதனால் வந்து சின்ன வகை பூண்டுகளாக வாங்கி தினமும் ஒரு பல் எடுத்துக்கலாம் நீங்கள். அடுத்தது நீங்கள் வந்து பூண்டை எப்போவுமே வந்து பச்சையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஆங்கில மருத்துவ கூற்றுப்படி வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக கூட எடுத்துக்கலாம் ஒரு பல் பூண்டு சாப்பிட்றதுனால அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நாட்டு மருத்துவம் படி ஒரு பல் பூண்டு எடுத்துக்கிறதுனால வயிற்று பிரச்சனை யாருக்காவது இருந்தால் அது இன்னமும் அதிகரிக்கும். அதில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையினால் வந்து இன்னமும் அந்த வயிற்று பிரச்சனை அதிகமாகும், வயிற்றில் புண்ணு எல்லாமே ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எப்போவுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பல் பூண்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அதை வந்து லைட்டாக தண்ணியில் சூடு பண்ணியோ அல்லது பாலில் சூடு பண்ணியோ வந்து வேக வச்சு அதை வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நண்பர்களே. ஸோ இதில் வந்து இப்போது டெய்லி ஒரு பல் பூண்டு எடுத்துக்கிறதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து ரொம்பவுமே ஸ்மெல்லு வருமே அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். நல்லா மின்ஸ் பண்ணி நல்லா ஃபைன் சாப் பண்ணி ரொம்பவுமே சின்ன சின்னதாக நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி அதுக்கப்புறமா அந்த பூண்டை எடுத்துட்டோம் என்றால் அந்த வாடையானது கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பூண்டை சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் பாலோ அல்லது ஒரு அரை கிளாஸ் கேடோ வந்து தயிரோ வந்து சாப்பிட்டீங்கன்னா ஸ்மெல் வர்றதை வந்து தவிர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு தினமுமே ஒரு பல் பூண்டை சாப்பிட ஆரம்பியுங்கள். ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நண்பர்களே. நல்லதை கொண்டு தீயதை தடுப்போம். நன்றி.